தொண்டை நாடு சான்றோர் உடைத்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள திருவக்கரை என்ற அற்புத தலத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம். வானை நோக்கிய கம்பீரமான கோபுரம், ஏழு கலசங்கள் அதை அற்புதமாக அலங்கரிக்கின்றன. ஐந்து நிலைகளை கொண்ட இந்த அற்புத கோபுரத்தை கண்டு கோடி கும்ப தரிசனம், கும்ப தரிசனம், கோடி புண்ணியம் என வணங்கி இந்த கோயிலுக்குள் நுழைகையில் ரிஷபாரூடராக இறைவனும் இறைவியும் அற்புதமாக சுதை சிற்பத்தின் வாயிலாக நம்மை வரவேற்கிறார்கள். இங்கே வரம் தரும் அருள்மிகு வக்ரகாளி அம்பிகையை நவராத்திரி நாயகியாக நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இங்கே அருள்மிகு வடிவாம்பிகை உடனாய சந்திர மௌலீஸ்வரர் பெருமானும் அருள்பாலிக்கின்றார்கள். பொதுவாக தனியாக அமைந்திருக்கும் சக்தி தலம் தேவியின் ஆலயம், இந்த ஆலயத்தில் சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோயிலுக்குள்ளேயே அமைந்திருப்பது மற்றொரு சிறப்பு. வெகு சில இடங்களிலேயே இப்படி காளி வழிபாடு அமைய பெற்றிருக்கும். தும்பிக்கை கடவுளை காணுகின்றோம். தும்பிக்கை கடவுளை வணங்கினால் வாழ்க்கையில் நம்பிக்கை உண்டு என வழிபட்டு வேலாயுதம் தாங்கி அழகாக நிற்கும் இந்த தமிழ் கடவுள் இளைய பிள்ளையாரை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். பிரம்மாண்டமாக அமைய பெற்ற நந்தி பகவானை காணுகின்றோம். பிரதோஷ வழிபாடு என்பது நந்தி பகவானுக்கு வெகு சிறப்பாக நடைபெறும். நந்தியம் பெருமானை வணங்கி நம்முடைய வேண்டுதல்களை அவருடைய செவிகளில் புகுத்தினோம் என்றால் அவர் நமக்கு தூதுவராக இருந்து இறைவனிடம் சொல்லி நமக்கான அத்துணை வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவார். புராதனமான கோயில் இங்கே சக்தி வழிபாடு என்பது மிகவும் பெருமை வாய்ந்தது. ஆதலால் இந்த கோயிலில் சப்த மாதாக்களின் வழிபாடும் உண்டு. பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, வைஷ்ணவி, இந்திராணி, சாமுண்டி என எழுவரும் மங்களமாக அருள்பாலிக்கின்றார்கள். திருவக்கரை கிராமத்தில் அமர்ந்திருக்கும் அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் வக்ரகாளியம்மன் திருக்கோயில் மிகவும் பழமையானது, புராதனமானது, சிறப்பானது. இத்திருக்கோயிலே மற்ற திருக்கோயிலிற்கு அமைப்புகளை விட மாறுபட்ட நிலையில் அமைப்பது மிக சிறந்ததாகவும் அறிவே வக்கரம் என்று கூறப்படுகிறது. சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயில் அம்பிகை அமிர்தாம்பிகை, தேவார திருப்பெயர் அருள்மிகு சந்திரசேகரர் வடிவாம்பிகை. தொண்டை நாட்டு திருத்தலை 32 30வது திருத்தலம். இங்கே மூலவர் மூணு வைப்பிருப்பது ஒரு விசேஷமான ஒரு சிறப்பு. திருவக்கரை அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயிலில் தொண்டை நாட்டு தேவார பாடல் பெற்ற தலங்களுள் ஒன்று. இங்கே சம்பந்தர் பெருமான் எழுந்தருளி இறைவனை நோக்கி திருக்கடைக்காப்பு அருளி செய்திருக்கின்றார். இறைவன் இங்கே சிவலிங்கமாக கிழக்கு, தெற்கு, வடக்கு ஆகிய திசைகளில் மூன்று முகமுடைய லிங்கமாக அருள்பாலிப்பது மற்றொரு சிறப்பு. சமயக் குரவர்கள் நால்வரை நாம் காணுகின்றோம். சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் என நால்வரை வணங்கி இப்பொழுது குருமுகமாக தென்முகக் கடவுள் தட்சிணாமூர்த்தியை நாம் வணங்குகின்றோம். வக்கிரன் வழிபட்ட தலம் வலியக்கரை, அதாவது சுற்றி கல் பாறைகள் உள்ள இடம். வக்கிரகாளி என அம்பிகை அதனாலேயே இங்கே நாமம் தாங்கி அருள்பாலிக்கின்றாள். அம்பிகைக்கு அமிர்தேஸ்வரி, வடிவாம்பிகை என அற்புத நாமங்களை கொண்டிருக்கின்றாள். இறைவனை வலம் வருகையில் கோஷ்டத்தில் தென்முகக் கடவுளை தொடர்ந்து காக்கும் கடவுளாம் திருமாலையும் துன்பத்தை போக்கும் துர்காம்பிகையையும் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்கோயில் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என மூன்றுமே சிறப்பு பெற்றது. சூரிய சந்திர தீர்த்தம் என புண்ணியமான இரண்டு தீர்த்தங்களை கொண்டிருப்பது மற்றொரு சிறப்பு. இந்த கோயிலுக்கு வந்து வணங்கினால் வாழ்க்கையில் நமக்குள்ள எல்லாவித இன்னல்களும் தீரும் என பக்தர்கள் அம்பிகையை வழிபாடு செய்கின்றார்கள். இங்கே முருகப்பெருமானுக்கு என அற்புதமான தனி திருவுருவச் சிலையும் உண்டு. ஆறு முகங்களும் 12 கரங்களும் கொண்ட ஆறுமுக சுவாமியாக தேவியர் துணை கொண்டு
ஆடுமயில் மீது ஏறி அற்புதமாக இறைவன் அருள்பாலிக்கின்றார். இந்த கோயிலை பற்றிய பல கல்வெட்டுக்களும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளார்கள். சோழர் காலத்தில் செம்பியன் மாதேவி இங்கே பல நாட்களும் தங்கியிருக்கின்றார் என்பது மற்றொரு செய்தி. பல முனிவர்களும் சித்தர்களும் வந்து அருள் பெற்றிருக்கின்றார்கள். அப்படி ஒரு புண்ணியமான தலத்தை இப்பொழுது நாம் கண்டு கொண்டு இருக்கின்றோம். இங்கே அருள்பாலிக்கும் வக்ர காளிக்கு என அற்புதமான தல வரலாறு உண்டு. வக்ராசுரன் என்ற அசுரனை வரதராஜ பெருமாள் சம்ஹாரம் செய்கின்றார். அந்த வக்ராசுரனின் தங்கை துன்முகி என்பவள் வக்ர காளியார் சம்ஹாரம் செய்ய பெற்றாள். இந்த ஆலயத்தில் வரதராஜ பெருமாளுக்கு என தனி சன்னதியும் உண்டு. குண்டலினி மாமுனிவர் சன்னதியை வழிபட்டு அலையாழி அரிதியிலும் மாயனது தங்கை என வரதராஜ பெருமாளை வழிபட்டு இந்த ஆலயத்தில் மக்கள் நம்பிக்கையோடு வழிபடும் விருக்ஷ தரிசனத்தையும் காணுகின்றோம். இதை காண்கையில் நம்முடைய சான்றோர்கள் இயற்கைக்கு கொடுத்த முக்கியத்துவம் புலனாகின்றது. வடிவு என்றால் அழகு. வடிவாம்பிகையாக அம்பிகை இங்கே தாயென நம்மை ரட்சிக்கின்றாள். இந்த ஆலயத்திற்குள் இருக்கும் வக்ர காளியானவள் நம்முடைய பகைமை நம்முடைய துன்பம் என அனைத்தையும் போக்கி நம்மை என்றென்றும் ரட்சிக்கின்றாள். அம்பிகை துன்முகி என்ற அரக்கியை சம்ஹாரம் செய்யும் பொழுது அந்த அரக்கியானவள் கருவுற்றிருந்தாள். அம்பிகையோ கருணை தெய்வம். அதனால் அருள்மிகு வக்ரகாளி அம்பிகை அந்த குழந்தையை வதம் செய்ய கூடாது என துன்முகி வயிற்றில் உள்ள குழந்தையை தனது வலது காதில் குண்டலமாக அணிந்து கொண்டு துன்முகி என்ற அரக்கியை சம்ஹாரம் செய்தாளாம். வக்கிராசூரனின் தங்கையை அழித்ததால் அம்பிகை வக்ர காளி என நாமம் தாங்கி இந்த திருக்கோயிலில் அருள்பாலிக்கின்றாள். சம்ஹாரம் பண்ணியதால் அவள் ஓம்காரமாகவும் இருக்கின்றாள். ஆதிசங்கரர் வந்து காளியை சாந்தம் செய்து இடது பாதத்தில் ஸ்ரீ சக்கரராஜ எந்திரத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார். ராகு கேது கிரகங்களுக்கு அதிதேவதை காளி என்பதால் வலது புறம் 5 இடப்புறம் 4 என்ற கணக்கின்படி அம்பிகையை வலம் வர வேண்டும். வக்ர சாந்தி திருத்தலம் என்பது இந்த தலத்திற்கு மற்றும் ஒரு பெயர். அம்பிகையானவள் நம்மை பகைவரிடத்திலிருந்து என்றென்றும் ரட்சிக்கின்றாள். அருள்மிகு வக்ர காளி அம்பிகை அந்த குடியவளின் குழந்தையையும் ரட்சித்ததால் தலத்திற்கு வந்து இந்த தெய்வத்தை வணங்கினால் குழந்தை பேறு உண்டு என்பது சர்வ நிச்சயமாக சான்றோர்களால் நமக்கு கூறப்பட்டுள்ளது. அதனால் பலரும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து அவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி இங்கே தொட்டில் கட்டுகிறார்கள். குழந்தையை வேண்டி அந்த குழந்தை பேறு பெற்றவுடனே மறுபடியும் இந்த தலத்திற்கு வந்து அம்பிகைக்கு நன்றி கூறுகிறார்கள். அருள்மிகு வக்கிரகாளியின் திருவுருவம் பிரம்மிப்பாக இருக்கின்றது. சுடர்விட்டு பரவும் தீ ஜுவாலைகளை பின்னணியாக கொண்ட சிரசு, நவரத்தினங்கள் பதித்த மகுடம், வலது காதில் குழந்தை, அவளுடைய திரு கரங்களில் பாசம், சக்கரம், வாள், கபாலம், சூலம் என தாங்கி சாய்ந்த முகத்தோடு அருமையாக அருளிச் செய்கின்றாள் இந்த வக்கிரகாளி தெய்வம். வக்ர தோஷங்கள், ஜாதக தோஷங்கள், வியாபார தடை என அனைத்திற்கும் அருமருந்தாக வர பிரசாதியாக இந்த தெய்வமானவள் அருள்பாலிக்கின்றாள். எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் கோரிக்கை சீட்டு எழுதி சூலத்தில் கட்டுவதை பக்தர்கள் இந்த திருக்கோயிலில் வழக்கமாக கொண்டுள்ளார்கள். ம்ம்
அருள்மிகு வக்கிரகாளி அம்பிகையின் அற்புதமான அபிஷேக காட்சிகளை கண்டு ரசித்தோம். நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாதவர்கள் இந்த காளியின் சன்னதிக்கு எதிரே உள்ள தீபலக்ஷ்மி அம்பிகைக்கு திருமாங்கல்யம் கயிறு கட்டி எலுமிச்சை பழ தீபம் ஏற்றுவதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள். அலங்காரத்தோடு அம்பிகையானவள் நமக்கு அருள்பாலிப்பதற்கு எனவே அமர்ந்த கோலத்தில் இருக்கின்றாள். பச்சை ஆடை தரித்து அலங்கார புஷ்பத்துடன் அம்பிகையானவள் காட்சி கொடுக்கின்றாள். சுந்தரி எந்தை துணைவி, என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி, சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி, அழியாத கண்ணிகை ஆரணத்தூன், கந்தரி கைத்தலத்தாள் மலத்தாள் என் கருத்தனவே என அவளின் தீபாராதனை காட்சியை காணுகின்றோம். நவராத்திரி நாயகியாக காக்கும் தெய்வமாக இருக்கும் இந்த வக்ரகாளி தேவியை வணங்கினால் வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் கிட்டும். யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய். ஓம் சக்தி பராசக்தி.